அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜனவரி 23 நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த ஜனவரி 23 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரத்தத்தை தாருங்கள் உங்களுக்கு நான் விடுதலையை பெற்றுத் தருகிறேன் என்று சூளுரைத்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய பிறந்த தினம். 1897 ஜனவரி 23 நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக விடுதலை பெறுவதற்கு பகவத்கீதையை ஒரு தூண்டுதலாக அவர் கருதினார். தன்னுடைய பையில், சிறு பையில் எப்போதுமே அவர் ஒரு பகவத்கீதையையும் ஒரு துளசி மாலையையும் அவருடைய மூக்கு கண்ணாடியையும் எப்போதுமே அவர் வைத்திருப்பார். இவர் ஒரு பெண்களுக்கான ஒரு ஜான்சிராணி என்ற படையை தனியாக உருவாக்கினார். அந்த ஜான்சிராணி படையில் ஒரு முறை இவர் அங்கே உள்ளே நுழையும் போது கோவிந்தம்மாள் என்ற படை அதிகாரி யார் என்று தெரியாமல் அவரை தடுத்து நிறுத்துகிறார். அவருடைய அந்த வீரத்திற்கு பரிசாகவே அந்த படை வீரர்களின் அந்த உயரிய விருதான நாயக் விருதை அவருக்கு வழங்கி அவருக்கு கௌரவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேதாஜி அவர்கள் 1921 இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இளங்கலை பட்டம் கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் 2வது மாணவராக தேர்ச்சி பெற்று இளங்கலை பட்டம் பெறுகிறார். அதன் பிறகு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரிட்டனுக்கான கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு அவர் செல்கிறார். அங்கே வந்து இந்தியாவிற்கான அந்த ஐசிஎஸ் தேர்வில் அவர் வெற்றி பெறாருங்க. ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றும் அவர் என்ன முடிவெடுக்கிறார் அப்படின்னா, விடுதலை அதை தொடர்ந்து விட்டு விடுதலை போராட்டத்திற்காக தன்னுடைய களம் காண்கிறார் நேதாஜி அவர்கள். அதன் பிறகு 1921-23 வாக்கில் காந்தியடிகளை நேரடியாக அவர் சந்தித்து விடுதலை போராட்டம் தொடர்பாக பல கேள்விகளை எழுப்பி அதற்காக தன்னை தயார்படுத்தி கொள்கிறார். சுவராஜ் என்ற பத்திரிகையை தொடங்கி நடத்தினார். இவர் தன்னுடைய காங்கிரசுடைய அப்போ இந்திய காங்கிரஸில் அவர் சேர்ந்து சித்தரஞ்சன் தாஸ் அவர்களுடைய தீவிர தொண்டராக மாறி பல கட்ட பணிகளை அவர் மேற்கொண்டார். அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1925 அந்த வாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, விடுதலை போராட்டத்திற்கு ஈடுபட்டதற்காக அவர் கைது செய்யப்பட்டு மியான்மர் சிறையில் வந்து அவர் அடைக்கப்பட்டார். 1930 இவர் கொல்கத்தாவினுடைய மேயராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1928-29 வாக்கில் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரசினுடைய பொதுச் செயலாளராகவும் இவர் இருந்தார். 1930 மேல் அவர் வந்து பார்த்திங்கன்னா, மத்திய ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்துக்குமே அவர் வந்து பயணம் செய்தாருங்க. 1938 இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரசுடைய தலைவராக இவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்போது காந்தியடிகளுக்கும் இவருக்கும், அதாவது அகிம்சை மூலமாக நமக்கு விடுதலை கிடைக்காது என்று சொல்லி அந்த காந்தியடிகளுக்கும் இவருக்கும் ஏற்பட்ட அந்த உரசல் காரணமாக அவர் காங்கிரஸிலிருந்து வெளியே சென்று 1939 பார்வர்டு பிளாக் கட்சியை வந்து அவர் தொடங்குறாருங்க. அதன் பிறகு 1941-43 காலகட்டங்களில், 2 உலகப் போருக்கு அப்புறம் அந்த காலகட்டங்களுக்கு பிறகு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் வழியாக ஜெர்மனிக்கு வந்து அவர் செல்கிறாருங்க. அங்கே சென்று அங்கே ஹிட்லருடைய உதவியை நாடி 1943 இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, இந்திய அந்த இராணுவ படையை வந்து அவர் தோற்றுவிக்கிறாருங்க. அந்த இந்திய இராணுவ படை மூலமாக அவருக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா, பல இளைஞர்களை வந்து அவர் விடுதலை போராட்டத்தில் வந்து இணைக்கிறார், ஒருங்கிணைக்கிறாருங்க. இப்படி பல கட்ட செயல்பாடுகளை மேற்கொண்டு நம் நாட்டின் விடுதலைக்காக போராடிய நம்முடைய ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் என்று வீர முழக்கமிட்ட நம்மளுடைய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜனவரி 23 நாள். இவருக்கு வந்து 1992 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. ஆனால் விருது குழுவால் இவருடைய இறப்பு சான்றிதழ் சமர்ப்பிக்கப்படாத காரணத்தினால் இவருடைய அந்த பாரத ரத்னா விருது அவரிடமிருந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி மீண்டும் திரும்ப பெறப்பட்டது என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க செய்தியாகுங்க. இப்படிப்பட்ட விடுதலைக்காக போராடிய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜனவரி 23 நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.